ஹலோ மைடிய கிரிக்கெட் ஃபார் யூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வெஸ்ட் இங்கிலாந்துக்கான சீரீஸ் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, இது இப்போ வந்து முடிஞ்சிடும். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரீஸ் விளையாட போகிறாங்க. அது வந்து ஓடிஐ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா T20I இருக்க போகுது. ஓகே, July 22 ஆரம்பிக்கிற இந்த சீரீஸ் டோட்டலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து August 7 வரைக்கும் வந்து நடக்குது. ஸோ 3 ODI விளையாடுறாங்க, அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 T20 வந்து விளையாடுறாங்க. இந்த 3 ODIக்கான ஸ்குவாட் வந்து ஆல்ரெடி சூரியகுமார் யாதவ், தீபக் கூடா, ஸ்ரேயஸ் ஐயர், தினேஷ் கார்த்திக், ரிஷப் பந்த், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவி பிஸ்னாய், குல்தீப் யாதவ், புவனேஸ்வர் குமார், ஆவேஸ் கான், ஹர்ஷல் பட்டேல், ஹர்ஷ்தீப் சிங், இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டீமுக்கான ஸ்குவாடா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தீபக் சகரை வந்து எதிர்பார்த்தேன், ஆனா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரல. இன்னும் வந்து அவருக்கான இன்ஜுரி வந்து சரியாகல அப்படின்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் KL ராகுல், அதுக்கு அடுத்தபடியா குல்தீப் யாதவ், இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஜுரியில இப்ப இருக்காங்க. சப்போஸ் அவங்களோட இன்ஜுரி சரியான மட்டும்தான் அவங்க இந்த சீரீஸ்ல கலந்துப்பாங்க அப்படிங்கறதையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிட்டாங்க. அண்ட் ரோஹித் சர்மா இஸ் பேக், ஓகே, அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். விராட் கோலி வந்து இல்ல, அது ஏன் இல்ல, எதுக்காக இல்ல, அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கறத நான் ஒரு வீடியோல வந்து சொல்றேன். மறுபடியும் அஸ்வினிஸ் பேக்குங்க, எப்பா, அதுதான் எல்லாருமே வந்து ஒரு பெரிய கேள்வியாகவே எழுப்பிட்டு இருந்தோம். T20 வேர்ல்டு கப்பில் வாய்ப்பு கொடுத்தீங்க, அதில் நல்லா தான் பண்ணார், அப்புறம் ஏன் அவருக்கு வந்து வாய்ப்பே கிடைக்கல, என்ன நடக்குது எங்களுக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா ஃபுல்லாக வந்து இந்த டாக் வந்து பயங்கரமாக பேசப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இப்போ ரவிச்சந்திரன் அஸ்வின் திருப்பி டீமுக்குள்ளே வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது ஒரு பெரிய பாசிட்டிவாக வந்து அமையும். ஏன்னா ஒரு பக்கம் விஸ்வேந்திர சகால், இன்னொரு பக்கம் ரவிச்சந்திரன் அஸ்வின் அப்படின்னு சொல்லிட்டு டீமே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு டீமாக வந்து இருக்க போகுது, அது ரொம்ப நல்லா தெரியுது. பட் இந்த சீரீஸில் விஸ்வேந்திர சகால் இல்லாததுனால ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவி பிஷ்ணா இருக்காரு, ஓகே, அதனால எப்படி பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வினா தான் இருப்பார். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். அதே நேரத்தில் நம்ம நினச்ச மாதிரியே தீபக் கூடாவுக்கு இன்னொரு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, ரிஷப் பாண்ட் இருக்காரு, ஹர்திக் பாண்டியா இருக்காரு, மற்றவங்களாம் வந்து எப்போவுமே ரெகுலர்ஸ் தான். ஆனால் இதில் விடுபட்ட பேர்கள்னு ஒரு சில பேர்கள் இருக்குது, அதை பற்றி நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து உங்களுக்காக மேக் பண்ணுறேன், நீங்கள் வந்து தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரிக்கெட் ஃபார் யூ. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட் வந்து உங்களை சந்திக்கின்றேன். அண்டில் தென், பை ஃப்ரம் திஸ் விஜே மணி. இந்தியா விஸ் வெஸ்ட் இண்டீஸோட ஓடிஐ ஸ்குவாடுக்கான வீடியோ அண்ட் ஃபுல் ஸ்குவாட் லிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போயிட்டு கிளிக் பண்ணி பாருங்கள்.